ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெசிபி எதுவும் செய்யலை அது பதில் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இருக்கிற பழைய துணிகள் அதாவது டிஷர்ட்டு அந்த டீஷர்ட்டில் வந்து பசங்களுக்கு தேவையான மஃப்லர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனமான டீஷர்ட் எடுத்துக்கோங்க அதை வந்து உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீஷர்ட்டோட எஜ்ஜி அதாவது இந்த முனைப்பகுதியை நம்ம ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீதம் மீதமுள்ள பேலன்ஸை வந்து நம்ம சாக்ஸுக்காக கட் பண்ணிக்கலாம் இப்போ சாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கால் பகுதிங்க கீழே வந்து வளைஞ்சி வரும் அதேமாரி ஷேப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்சோ எதனால் வந்து இந்தமாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கங்க கிளாத்துக்கு மேலே அப்போ தான் வந்து கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் நான் எதுக்கு கீழ்ப்பகுதி டிஷர்ட்டோட கீழ்பகுதி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாக்ஸுமே சரி மஃப்ளருமே சரி நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம கடைகளில் வாங்கின மாரியே சூப்பராக அதே மாதிரி மாடலில் இருக்கும் எப்பொழுதுமே கீழ்ப்பகுதி லைட்டாக மடித்து தைச்சி வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மஃப்ளருமே செய்யலாம் இது வந்து ஹெட்ஃபோன் டைப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது காது மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாடலுமே ஒன்று நம்ம செய்யலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பசங்களோட ஹெட்பேண்டு இந்த மாதிரி வேஸ்ட்டான ஹெட்பேண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அதையுமே வந்து அந்த ஹெட்பேண்டு சைஸுக்கு நம்ம கிளாத்தை நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதையுமே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டபுள் டபுளாக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நூலு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுளாக ஊசியில் கோர்த்துக்குங்க கோர்த்துட்டு எப்படி தைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஊசியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி குத்திட்டு அதாவது இப்போ பாருங்க நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி நம்ம தைச்சி எடுக்கணும் அந்த மாதிரி தைக்கிறதுனால சீக்கிரமாக இந்த துணி வந்து பிஞ்சி வராது அதே மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து தைச்ச மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங்கு பார்த்திங்கன்னா மாதிரி லாக் பண்ணுற மாதிரி ஃபுல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் தைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை திருப்பிக்கலாம் எப்போ தைக்கும் போது உள்பகுதியாக திருப்பி தான் தைக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட மஃப்லர் ரெடி ஆயிடுச்சு க்ளாத் எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கனமான கிளாத்தாக எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு சாக்ஸுமே இதே போல் நான் தைச்சி எடுத்துட்டேன் அதையுமே நம்ம திருப்பிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மஃப்லரும் சாக்ஸும் ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோன் மாடலில் ஒரு மஃப்லர் ரெடி பண்ணலாம் இப்போ அதுக்காக இப்போ அதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதையுமே வந்து நான் இதை தைச்சிட்ட கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தைச்ச ஃபஸ்ட்டு இந்த செமி தான் நம்ம திருப்பிக்கலாம் லைட்டாக துணியை இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டிங்கன்னா அதோடய உள்பகுதி வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்பகுதியுமே நம்ம வெளியே கொண்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஹேர் பேண்டை இதுக்குள்ளே விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணாவே உள்ளே போயிடும் இப்போது ஹெட்டுக்கு போடுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டு காதுகளை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையுமே வந்து தைச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம் இப்போ திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம பஞ்சிகளை நிரப்பணும் வீடுகளில் என்ன பஞ்சிகள் இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டான பொம்மைகள்லாம் இருக்கும் அதுக்குள்ளே பஞ்சிகள் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து இதில் நிரப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து இந்த மாதிரி பஞ்சிகள்லாம் வந்து போட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கிறேன் உள்ளே பஞ்சிகள் போட்டதும் எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக வர மாதிரி பஞ்சிகளை வந்து நம்ம நிரப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து பஞ்சுகள் நிரப்பியாச்சு இப்போ வந்து இதை அந்த ஹெட்பேண்டில் வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்கிக்குங்க அதுக்கப்புறம் பஞ்சு போட்டு நிரப்பி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே அந்த ஹெட்பேண்டை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்குங்க மடித்து இந்த இடத்த வந்து தைச்சிக்கலாம் அதாவது அந்த ஹெட்பேண்ட் துணியோட சேர்த்து தைக்கணும் அப்போ தான் வந்து கலண்டு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டேன் மடித்ததுக்கப்புறம் இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அந்த ரெண்டு துணியுமே சேர்த்து வெளிப்பகுதியும் அதுக்கப்புறம் பகுதியும் நான் தைச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸு ஒன் சைடு தைச்சி எடுத்தேன் அதேமாரி இன்னொரு சைடுமே வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஹெட்ஃபோன் மாடல் மஃப்ளர் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண இந்த சாக்ஸு மஃப்ளர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்